அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன். இந்த அழைக்கிறான் மாதவன் சேனல் வந்து எனக்கு இந்த வருடம் ஜனவரியிலிருந்து தெரியும். இந்த பிரம்மமுர்த்த வகுப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில 4 மணிக்கு நடக்கும் கிளாஸ்ல வந்து என்னோட அனுபவம் என்னன்னா எண்ணில் அடங்காதது. இந்த அனுபவத்தை வந்து நான் இப்ப வார்த்தையால சொல்ல விரும்பல. காரணம், ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியில கலந்துக்கிட்டு அன்றைக்குள்ள நாள்தோறும் வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் இருக்கும். முகத்துல வந்து ஒரு புன்னகை இருக்கும். அந்த ஹோல் டே என்னன்னா நம்ம கொடுத்த இந்த கிளாஸுக்கு கொடுத்த அந்த பணமும் நான் பெற்ற அனுபவத்துக்கும் ரெண்டுமே ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உதாரணமா, தன்னைத்தானே கவனிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவனித்தல், விழிப்புணர்வா இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வு, இப்படி பல விதமான டாபிக் வந்து கவர் பண்ணிருந்தீங்க. விழிப்புணர்வா இருக்கிறதுக்கும் வந்து ஒரு இன்றியமையாததா இருந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பத்தி பல வீடியோல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் அடுத்து எப்ப நடக்க இருக்கு அப்படின்னா, செப்டம்பர் 2 to செப்டம்பர் 8 வரைக்கும் இந்த 7 நாள் நடக்க இருக்குது. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க பல பேர் அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட ஃபீட்பேக் அதே பேஜ்லயே இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனல்லையுமே அந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு கேள்வி ஒன்று பிறக்குது. உண்மையாகவே நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டுமா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சுதந்திரமாக தான் இருக்காங்களா அப்படின்னு கூடிய கேள்வி. ஏன்னா இது ரொம்ப ஆழமாக என்னை பாதிச்சிருச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உண்மையாக நீங்களும் சுதந்திரம் அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கூடியது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எப்போ அடப்பட்டு இருக்கக்கூடிய பறவை அந்த கூண்டிலிருந்து வெளியே வந்து சிறகடித்து பயம் இல்லாமல் வெளியே பறக்குதோ அப்போ தான் சுதந்திரமாக பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெளியே போகும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக போயிட்டு வருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதுவும் பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். எல்லா இடத்துலையுமே இந்த பயம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையுமே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொல்கத்தா டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் தான். யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கக்கூடியதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே யூஜி முடிக்கிறதே பெரிய கஷ்டம். அதுவும் பிஜி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவங்களோட தியாகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த டாக்டர் ஆகி நம்ம பல உயிர்களை நம்ம காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்த அந்த பெண் அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கே யாரும் இல்லாத ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு இந்த நாட்டில் நடந்திருக்கு. ஒரு கேப் ஏறினா கேப்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பயத்தோட அடிப்படையிலேயே டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு பயத்தோட அடிப்படையிலே டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லேடிஸ் ஹாஸ்டல்லையோ இல்ல பிஜிலயோ நம்ம கொண்டு போய் நம்ம வீட்டு பெண்களை சேர்க்கிறோம். அங்கேயுமே ஒரு பயத்தோட அடிப்படையில தான் பெண்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இந்த பெங்களூர்ல என்ன மாதிரியான சம்பவம் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஆள் உள்ள பூந்து அந்த பெண்ணை கத்தியால குத்தி சாகடிச்ச நிலை தான் நடந்துட்டு இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைங்க 3 வயசா இருக்கட்டும், 5 வயசா இருக்கட்டும், 6 மாதமா இருக்கட்டும், இந்த மாதிரியான குழந்தைங்களே இன்னைக்கு சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தன்னோட தாய் தகப்பனுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த ஒரு பயமும் உண்டாகுது. ஏன்னா 3 வயது குழந்தை கற்பழிப்பு, 5 வயது குழந்தை கற்பழிப்பு, 6 மாத குழந்தை கற்பழிப்பு இப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது மனம் அவ்வளவு பதப்பதைக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தைய பார்த்து கொஞ்சம்னா கூட அவங்க அம்மா அப்பா நம்மள பார்க்கக்கூடிய பார்வையே வேற மாதிரி இருக்கு. நீங்க வேணா பாருங்க, முன்னாடி நீங்க உங்களோட வீட்டு குழந்தைய யாராவது கொஞ்சுறாங்கன்னா உண்மையா அவங்க கொஞ்சுறாங்கன்ற சந்தோஷத்துல நீங்க பாப்பீங்களா, இல்ல ஒரு இடத்துலயுமே நம்ம பயத்தோட அடிப்படையில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே பயத்தோட அடிப்படையில தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்களோ, இல்ல அந்த குழந்தைகிட்ட வேற ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் எதுவும் நடந்துருமோ இப்படின்ற ஒரு பயத்தோட அடிப்படையில தான் இன்னைக்கு குழந்தைய கொஞ்சுறது கூட அமைஞ்சிருக்குது. இப்ப ரீசெண்டா கூட கெஃபேல ரெஸ்டாரண்ட்ல அங்க வேலை செய்யக்கூடிய நபரே உமன்ஸ் அந்த டாய்லெட்ல டஸ்ட்பின்ல வந்து கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ பதிவு எல்லாத்தையுமே வெளியிடுறது, இந்த மாதிரியான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பெண்கள் எந்த இடத்துலதான் சுதந்திரமாக வெளியே போக முடியும்? ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஃபேமிலி கூட போயிருந்தா கூட அங்க டாய்லெட் போகும்போது கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் இல்ல. ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சுதந்திரம் இல்ல, வெளியே போகும்போது ஒரு சுதந்திரம் இல்ல. அதே மாதிரி ஏதாவது ஒரு படத்துக்கு, மூவிக்கு கொஞ்சம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணனாலும் சுதந்திரம் இல்ல. அப்ப எந்த இடத்துல நீங்க சுதந்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பெண்கள் கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, உங்களோட தோழிகள்
கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா, ஏதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. 100%, 70-80% பெண்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் பல பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு வியப்பா இருந்தது என்னன்னா, இவ்வளவு பேர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா, அனுபவிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது மனம் அவ்வளவு வந்து கஷ்டப்படுது. இப்போ பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏற்பட்டிருக்கும், ஆனா இப்பதான் அதை ரியலைஸே பண்ணுவாங்க. வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுலயும் நடந்துருச்சு. வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணி கேன் போடக்கூடியவரா இருக்கட்டும், டியூஷனுக்கு அனுப்பும்போது டியூஷன் சாரா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயுமே வேன் டிரைவரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிச்சயமாக நடந்திருக்கு. இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் சில, தெரியாத விஷயங்கள் பல இருக்குது. பல பேர் பல விஷயங்களை வெளியே கொண்டு வராம பேச முடியாம இந்த ஒரு விஷயத்த சொன்னா நம்மளுக்கு அசிங்கமாயிடுவோம்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலயும் இதை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இந்த பயத்தோட அடிப்படையிலே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அவங்களோட லைஃப்ல, மீண்டும் அந்த லைஃப் அவங்களோட எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த சம்பவம் அவங்களால மறக்க முடியாம எங்க வெளியே போனாலும் அதோட பயத்தோட அடிப்படையிலே இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையை அவங்க சுதந்திரமாக வாழ்றது கிடையாது. இப்போ இந்த கொல்கத்தா சம்பவமும் இதே ஒரு விஷயம் தான். ரொம்ப சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஆனா அந்த ஒரு சேஃபான பிளேஸ்ல கூட அவங்களுக்கு அந்த சுதந்திரம் என்பது இல்லை. ஒரு பயத்தோட அடிப்படையில தான் உட்காந்து சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும் போதும் சரி, அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் படிக்க போனாலும் சரி, எல்லா இடத்துலயுமே இந்த பயம் 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 மட்டும்தான் அதிகமாக இருந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த பொதுவாக அந்த கேப்ல ஏறக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு லைவ் லொகேஷன் ஷேர் பண்றது, அதே மாதிரி நான் அந்த மாதிரி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரு கூடயாவது காலிலேயே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்துட்டே இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம் கூட நான் ஒரு விஷயத்த படிச்சேன், அது எந்த நியூஸ் சேனல்லையுமே வரல, ஏன்னா அவங்க மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்து கேப் ஏறினேன், கேப் ஏறினதுக்கு அப்புறம் இந்த கேப்ல வந்து 7 seater, அந்த கார் வந்து 7 seater, அவங்க முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டாங்க, கேப்ல பின்னாடி சீட் இருக்கும் இல்லையா, இந்த 7 seater பின்னாடி சீட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் எந்திரிச்சு பட்டுன்னு வாயை மூடிட்டாராம். மூடிட்டு நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லி டிரைவர்கிட்ட வண்டி அந்த இடத்துக்கு விடு அப்படின்னு சொல்லி டிரைவரும் பின்னாடி இருக்கக்கூடியவனும் உடந்த. இது எங்கே நடந்ததுன்னா, சென்னை சோழிங்கநல்லூர் கிட்ட தான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தன்னை வந்து ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, வா உனக்கு இது தானே வேணும், வா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறக்காக நீ பாட்டுங்க, நம்ம ஸ்மோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனும் வந்து காரை வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்காக நிப்பாட்டுறான். நிப்பாட்டும் போது அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த இரண்டு நபரும் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி கேப்ல ஏறினாலும் சரி, எங்க இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தறிக்கெட்டு ஓடக்கூடிய எண்ணமும் சீரமைக்காத செயல்களும் தான் நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த பக்குவப்படாத மனம் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு, அதை சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம அப்படியே கேட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுனால அடிப்படை பிரச்சனைக்கு காரணமாகவே அதுதான் அமையுது. தன்னை போல் மற்ற உயிர்களையும் பார்க்காத ஒரு நிலை, அன்பு இல்லாதது, கருணை இல்லாததுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யவே தூண்டுது. நீங்க மற்ற உயிர்கள் மீது அன்பு கருணை இந்த மாதிரியான ஒரு விஷயம் வளரும் போது, மற்ற உயிர்களும் தன் உயிர் போல கருதும் போது, பார்க்கக்கூடிய நிலை வரும்போது இந்த மாதிரியான எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகாது. அப்போ இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடு என்பது வேணும். இப்போ நீங்க ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, டிராபிக் இருக்குது, சிக்னல் இருக்குது. இப்போ அந்த டிராபிக்கை நீங்க நல்லபடியா கடக்கணும் அப்படின்னா இந்த சிக்னல் எல்லாம் நீங்க கடைபிடிச்சாதான் முடியும். அப்ப அங்க ஒரு கட்டுப்பாடு என்பது ஏன் அவசியமா இருக்குன்னா, உங்களுக்கு சரிவர இயங்குவதற்கு இந்த கட்டுப்பாடுகள் என்பது அவசியம். இப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றது அவசியம். உங்களை நீங்க சீரமைத்துக் கொள்வது என்பது அவசியம். இப்போ எப்படி வேணா ஓடலாம் அப்படின்னா, ஒரு 4 road ஜங்ஷன் இருக்குது, யார் எப்படி வேணா டிராவல் பண்ணலாம், சிக்னலாம் நான் மதிக்க மாட்டேன், இந்த கட்டுப்பாடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணீங்கன்னா, இந்த நபர்னாலையும் போக முடியாது, இந்த ரோட்ல இருக்கக்கூடிய நபர்னாலையும் போக முடியாது, இந்த ரோட்ல இருக்கக்கூடிய நபர்னாலையும் போக முடியாது, இந்த ரோட்ல இருக்கக்கூடிய நபர்னாலையும் போக முடியாது. இந்த 4 roadலையும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஏற்படும், யாருனாலையுமே பயணம் பண்ண முடியாது. ஸோ கட்டுப்பாடு என்பது எப்படி ஒரு ரோட்ல அவசியமோ அதே மாதிரி இந்த மனதிற்கும் நிச்சயமாக அவசியம். ஏன்னா இந்த ரோட்ல எப்படி இந்த வண்டி அதிகப்படியான வண்டிகள் போறதுனால ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுதோ, அதே மாதிரி இந்த எண்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதுதான். அதிகப்படியான எண்ணங்கள் ஓடும்போது அங்கேயும் ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படும். அப்போ இந்த எண்ணங்களை சீர்திருத்தி எப்படி பயணம் பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக அமையும். இந்த மனதிற்கு கட்டுப்பாடுகள் இல்லாததுனாலதான்
பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தெல்லாம் அந்த மனம் நினைக்குதோ அப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்குது. இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்ப கட்டத்திலேயே இதை கவனிச்சு நம்ம மாத்திட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இந்த ஆரம்ப கட்டத்திலே இதை கவனிச்சு மாத்தாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துலயுமே போய் நம்ம லாக் ஆகிறோம். அந்த லாக்குக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த எண்ணத்தை கவனிக்காம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த பான் அடிக்ஷன் உண்டாகுது, ஸ்மோக்கிங் அடிக்ஷன் உண்டாகுது, ஆல்கஹால் அடிக்ஷன் உண்டாகுது, மொபைல் அடிக்ஷன் உண்டாகுது. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயுமே இந்த மனம் என்ன சொல்லுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிரச்சனை என்பது உண்டாகுது. பல பேர் சொல்லுவாங்க பெண்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கரெக்டா இல்லை, அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா இங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, 6 மாத குழந்தைக்கும் 5 மாத குழந்தைக்கும் அல்லது வந்து 5 வயது சிறுமிக்கும் 6 வயது சிறுமிக்கும் என்ன தெரியும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி தெரியுமா? இப்ப இதே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங்ல உங்களோட குழந்தை இருந்தாலும் நீங்க அப்படிதான் பாப்பீங்களா? இல்ல வெளியிருக்கக்கூடிய பெண்கள் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் உங்களோட அம்மாவோ இல்ல உங்களோட சகோதரியோ பண்ணாங்கன்னா நீங்களும் அப்படிதான் பாப்பீங்களா? நிச்சயமாக கிடையாது. அப்போ என்னன்னா, இந்த அடிப்படை என்ன புரியணும்னா, அவங்க பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸில் நம்ம குறை சொல்லாம நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். இப்போ மற்றவர்களையும் நம்ம குறை சொல்லிட்டு இதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே மற்ற விஷயங்களுக்கு குறை சொல்லாதீங்க. உங்களை நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த குறை என்பது நம்ம கிட்ட தான் இருக்கும். நீங்க பார்க்கும் போது ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்களோ அது அப்படிதான் தெரியும். பார்க்கும் பொருள் எல்லாம் காண்பவன் அறிவிலே, நீங்க எந்த மாதிரியான அறிவில் இருக்கீங்களோ நீங்க காணக்கூடிய பொருள் எல்லாமே அப்படிதான் தெரியும். இப்போ உங்களோட அம்மாவை நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க, உங்களோட தங்கச்சி நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க, ஆனா மற்ற பெண்களை பார்க்கும்போது மட்டும் ஏன் அப்படி வருது அப்படின்னா, உங்களோட எண்ணத்தை நீங்க நிச்சயமாக மாற்றி அமைக்கணும். இப்போ இந்த பத்தி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அவேர்னஸ் உண்டாக்கிட முடியுமா, எல்லாரையுமே இந்த உலகத்துல மாத்திட முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும், என்னன்னா கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரையுமே நீங்க பொறுப்பெடுத்து மாத்தினீங்க அப்படின்னா இந்த உலகமே மாறிடும். நீங்க ஒரு ஆளுக்கு பொறுப்பெடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒருத்தருக்கும் நீங்க பொறுப்பெடுக்கும் போது இந்த உலகம் நிச்சயமாக மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உண்மையான சுதந்திரம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மைண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம அந்த மைண்டை எப்போ உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸிக்யூட் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்பதான் நீங்க உண்மையான சுதந்திரம் என்பது அடையிறீங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயத்தின் அடிப்படையில வெளியே போகாம நம்ம இல்லாம நம்ம எப்ப சுதந்திரமாக வெளியே போறோமோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் என்பது உண்டாயிருக்குது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்காத, சமையல் கட்டிலே இருக்காத, பெண்கள்லாம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வெளியே போகக்கூடிய அந்த ஒரு நிலை நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே, ஆனா பயத்தோட அடிப்படையில தான் ஒரு ஒரு பெண்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு ஆண்களுக்குமே கடமை என்ன அப்படின்னா பெண்களை பாதுகாப்பது. ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அதே ஒரு பெண் வயிற்றுல இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ பெண்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு ஒரு நாளுமே ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. 5 வயது சிறுமி, 10 வயது சிறுமி, 12 வயது சிறுமி, அதே மாதிரி வந்து வயதான பெண்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே டிராவல் பண்ணி வரக்கூடிய அப்ராட் பீப்புள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நார்த் சைட்லையும் சரி இங்கேயும் சரி எங்க எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு கண்ட்ரிலையும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒருத்தரும் அதற்கு உண்டான ஒரு பொறுப்பை எடுத்து நீங்க உங்களுக்கு சத்தியம் பண்ணி நான் சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சத்தியம் பண்ணி நடக்கும்போது நிச்சயமாக இந்த உலகம் என்பது மாறும், சுதந்திரமும் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ மற்ற வீட்டு பெண்களை பார்க்கக்கூடிய நிலையும் நம்ம வீட்டு பெண்களை பார்க்கக்கூடிய நிலையும் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. இதனால தான் நான் சொன்னேன், மற்ற வீர்களையும் தன் உயிர் போல பார்க்கக்கூடிய பக்குவம் எப்போ வருதோ நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்பது மாறும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். சுதந்திரம் என்பது நம்ம இன்னும் அடையலை அப்படின்றது தான் என்னோட கருத்து. எப்போ பயத்தின் அடிப்படையில் ஒரு பெண் பயணிக்காமல் சுதந்திரமாக நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ டிராவல் பண்ண ஆரம்பித்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் டிராவல் பண்றாங்களோ நிச்சயமாக அப்பதான் அந்த சுதந்திரம் என்பது இருக்குது. மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.